விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கும் மக்களுக்குமான விதைகளின் குரல். விவசாயிகள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை சில ஆண்டுகளுக்கு முன்பு டெல்லி, பஞ்சாப், ஹரியானா இதை சுற்றுவட்டார பகுதிகளில் மிகப்பெரிய எழுச்சி மிகுந்த போராட்டங்களை நடத்தினார்கள். இந்த ஒன்றிய அரசிற்கு எதிராக, வேளாண் சட்ட திருத்த மசோதாக்களுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்களை அவர்கள் வந்து முன்னெடுத்திருந்தாங்க. அந்த போராட்டம் உலகையே திரும்பி பார்க்க வைத்தது. அந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்கு பிஜேபி அரசு என்ன மாதிரியான யுக்திகளை கையாண்டது என்பதை எல்லாம் இந்த உலகமே பார்த்தது, இந்தியாவை பார்த்து காரி துப்புனது, இந்த பிஜேபி அரசை பார்த்து காரி துப்புனது. ஒரு பாஜக அமைச்சருடைய மகன் ஒரு பெரிய காரை எடுத்துக்கிட்டு விவசாயிகள் பேரணியில் உள்ள விட்டு ஒரு 3 விவசாயிகளை காரைத்தி கொன்றான். அந்த காட்சிகள் எல்லாம் பார்த்து உலகமே பதறி போனுச்சு. வெளிநாட்டிலிருந்து ஒருத்தன், என்னடா இப்படி பண்றீங்க அப்படின்னு ஒருத்தன் கேட்டுட்டான். அதுக்கு இங்க இருக்கக்கூடிய சங்கி, நீங்க உள்நாட்டு பிரச்சனை எவனும் தலையிடக்கூடாது, இது வந்து உங்க உள்நாட்டு எங்க உங்களுடைய உள்நாட்டு பிரச்சனை, இதை எவனும் பற்றி பேசக்கூடாது அப்படின்ற ரீதியில சங்கி சச்சின் அவர்கள் பதிலளிச்சிருந்தாங்க. அந்த சங்கி சச்சினையும் போட்டு வறுத்தெடுத்திருந்தோம், சரிங்களா? அப்போ இந்த விவசாயிகள் போராட்டம் என்பது மிகப்பெரிய பாதிப்பினை அப்பொழுது ஏற்படுத்தினது. அதே போன்ற ஒரு மாபெரும் போராட்டத்தை இன்றைக்கு பஞ்சாப், ஹரியானா போன்ற விவசாயிகள் வந்து இன்றைக்கும் அந்த போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. என்ன கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் இத்தகைய போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னாங்க, வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நீங்க நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இவர்கள் முன்னெடுத்திருக்கிறாங்க. இந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்கு அரசு தயாராகிடுச்சு. சாலை முழுவதும் காங்கிரீட் பிளாக்குகளை வச்சிருக்கிறாங்க, தடுப்பு சுவர்கள், தடுப்பு அரண்களை வச்சிருக்கிறாங்க. சாலைகளை வந்து டிராக்டர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய கூர்மையான இரும்பு ஆணிகளை காங்கிரீட் போட்டு தரை ஃபுல்லா சுருவி வச்சிருக்கிறாங்க. டெல்லிக்குள்ளேயே எந்த ஒரு விவசாயம் பூந்துவிடக் கூடாது என்பதை அவர்கள் போராட்டத்தை ஒடுக்குவதற்கு இந்த அரசு தயாராக என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்யணுமோ அந்த வேலைகள் எல்லாத்திலையும் செஞ்சு வச்சிருச்சு. ஊடகங்கள் இதை பற்றி பேசக்கூடாது அப்படின்பதற்காக ஊடகங்களுக்கு போட வேண்டிய எலும்பு துண்டுகளையும் இந்த பிஜேபி அரசு போட்டுவிட்டது. ஏனென்றால் இந்த பிஜேபி அரசு நடத்திய, மோடி அரசு நடத்திய விருந்தில் கலந்து கொள்ளாத ஊடகங்களே கிடையாது. அவர் போட்ட எலும்புகளை பொறுக்கி கொண்டு இன்றைக்கு இந்த போராட்டங்களை எல்லாம் மழுங்கடிக்கக்கூடிய, இந்த போராட்டங்களாம் வெளிவரக்கூடாது என்பதற்காக அனைத்து வேலைகளையும் ஊடகங்களும் செய்து கொண்டிருக்கிறது. விவசாயிகளுடைய இத்தகைய போராட்டம் வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்கள். ஏன்னா விவசாயிகள் வந்து போராடினால் கூட இவர்களுக்கு தள்ளுபடியோ மானியமோ கிடைக்காது. ஆனால் கார்ப்பரேட்டுகள் போராடாமலே ஒரு கை குலுக்குவதன் மூலமாக கோடிக்கணக்கான ரூபாய், கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான கோடி ரூபாய் பணங்களை இவர்கள் மானியங்களாகவும் தள்ளுபடிகளாகவும் இவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் விவசாயிகள் உயிரை கொடுத்து போராடினா கூட இவர்களுடைய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படாது, இவர்களுக்கு உரிய மானியங்கள் வழங்கப்படாது. இதுதான் எல்லா அரசினுடைய நிலைமையும். அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே கார்ப்பரேட்டுகளின் பக்கம்தான் பேசுவார்களே தவிர இவர்கள் ஒருபோதும் விவசாயிகளுக்கு ஆதரவாக, விவசாயிகள் சாமானிய மக்களுக்கு ஆதரவான நிலைப்பாடுகளை இவர்கள் என்றைக்குமே எடுக்க மாட்டார்கள். அது வந்து வரலாறு நெடுக்க நமக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கு கார்ப்பரேட்டுகளுக்கு 5000 கோடி, 6000 கோடி தள்ளுபடி பண்ணியிருக்கானுங்க. இன்னைக்கு என்ன கடனை கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அம்பானிக்கு, அதானிக்கெல்லாம் 6000 கோடி, 5000 கோடி, 7000 கோடி அப்படின்னு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஏன் இன்னைக்கு என்ன அதானி அம்பானினா ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கானுங்க, அவங்கள்ட்ட பணமா இல்லை. உலகத்திலேயே இன்னைக்கு மிகப்பெரிய பணக்காரர்கள் பட்டியலில் கிட்டத்தட்ட 10 இடங்களுக்குள்ள 3 இந்தியர்கள் இருக்கிறாங்க, அதுல அதானி அம்பானியும் அடக்கம். அப்ப பணமே இல்லாதவன் எப்படி உலக பணக்கார பட்டியலில் வந்து சேர்ந்திருக்கிறான்? அப்ப அவனால பணம் கட்ட முடியலன்னு சொல்லிட்டு அவனுடைய கடனை ஏன் தள்ளுபடி பண்றீங்க சொல்லுங்க? இப்போ இது வந்து முரண்பட்ட நிலையா இருக்குல்ல. இவங்கிட்ட பணம் இல்லை, இவனால கடனை கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில இருந்து அம்பானியோடைய ஜியோ கம்பெனி வந்து அதானி பவர் அவங்களெல்லாம் கடனை வந்து நீங்க தள்ளுபடி பண்றீங்க என்னன்னு சொல்லி இவர்களால கடனை கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் வந்து கடனை தள்ளுபடி பண்றீங்க. சரி, கடனை கட்ட முடியாதவன் எப்படிடா உலக பணக்கார பட்டியலில் 10 இடங்களுக்கு உள்ள இருக்கிறான் அப்படின்னு கேட்டா அதுக்கு எவனும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. பணமே இல்லாம உலக பணக்காரர்கள் பட்டியலில் 10 இடங்களுக்கு உள்ள இந்த 2 தருதலைகளும் இருக்குதா? அப்ப இவர்களுக்கு எதுக்கு தள்ளுபடி கொடுக்குறீங்க? அவங்ககிட்ட பணம் இருக்குது, அவனை ரோட்ல பிச்சை எடுக்கிறானா, இல்ல மஞ்சள் நோட்டீஸ் விட்டுட்டானா, நான் திவால் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு மஞ்சள் நோட்டீஸ் விட்டுட்டானா? அப்போ அவங்ககிட்ட பணம் இருக்கிறது, அவன் சொகுசாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு சொத்துக்கள் இருக்கிறது, அதை பறிமுதல் பண்ணி நீங்க கடனை அடைக்கணும் இல்ல, கடனை சரி பண்ணணும் இல்ல, கடனை நேர் பண்ணணும் இல்ல, அவன் இருந்து முறையாக வசூலிச்சிருக்கணும் இல்ல? அப்போ உலக பணக்காரர் பட்டியலில் இருக்கிறவங்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லி நீங்க அவனுக்கு கடனை தள்ளுபடி பண்றீங்க அப்படின்னாக்க, அப்ப இந்த அரசுக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய கூட்டு என்ன? இவர்களுக்கு இருக்கக்கூடிய உறவு என்ன? அப்ப அவங்ககிட்ட எத்தனை கோடி நீ கை நீட்டி வாங்கி இருக்கிற? இதையெல்லாம் கேள்விக்கு உள்ளாக்கணும் இல்ல. இந்த சாமானிய விவசாயியினுடைய கடனை தள்ளுபடி பண்ணுவதற்கு நிர்மலா சீதாராமன் அத்தனை அப்படியே அப்படியே விளக்கங்களை வந்து சும்மா வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க. நிர்மலா சீதாராமன் அப்படியே இவங்க பேசுறதெல்லாம் அப்படியே மேக்கப் போட்ட ஒரு அலங்கார பெண் மாதிரி இருக்கும், ஆனா மூஞ்ச கழுவி பார்த்தா தெரியுது உள்ள இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு.
அப்படி இவங்க விலைவாசி ஏறி போச்சுங்க, அப்படி வெங்காயம் தக்காளி பூண்டு விலைலாம் எங்கேயும் ஏறி போச்சுங்கன்னாக்க நான் வெங்காயம் பூண்டு சாப்பிட்றது இல்லை, அதனால எனக்கு தெரியாது. விலைவாசி பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள்லாம் விலை ஏறிச்சுன்னா நீங்க ஹோட்டல்ல போய் சாப்பிடுங்கோ அப்படின்னுவாங்க. இந்த ஓசி பதவி மாமி மக்கள் கிட்ட போயிட்டு மக்கள் கிட்ட தன்னுடைய இத்தகைய கொள்கைகளை விளக்கம் பண்ணி அவர்கள் அவருடைய வாக்குகளை வாங்கி அவர்களுடைய நம்பிக்கைகளை பெற்று அமைச்சர்களா இருந்தா அதனுடைய அருமை தெரியும். ஓசியில கிடைச்ச பதவி தானே இது, ஓசி பதவியில் மாமி உட்காந்தாக்க எப்படி இருக்கும், இப்படிதான் வாய்க்கு ஒழுப்பா பேசுவோம். தமிழர்களுக்கு தரக்கூடிய நிதிகளை தருவதில் குறைச்சிட்டீங்க, பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு நிதியை குறைச்சிட்டீங்க, ஆனா வரி அதிகம் தருவது பாஜக ஆளாத மாநிலங்கள் தான் அதிக அளவு ஒன்றிய அரசுக்கு வரி கட்டுது. அப்ப இத்தகைய பாகுபாடு எதற்கு, விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்வதற்கு எத்தனை எதற்காக இவ்வளவு சுணக்கங்கள், மாணவர்களுக்கான கல்வி கடன் தள்ளுபடி செய்வதற்கு எதற்காக இத்தனை சுணக்கங்கள். ஆனா இதெல்லாம் கேட்டா பிஜேபி கட்சிக்காரனுங்க இருக்கானுங்க இல்லைங்களா, பத்து அவங்கள்ட்ட பேசுறது வேஸ்ட், அவங்கள்ட்ட பேசவே கூடாது. அவங்களுக்கு என்னதான் சொன்னாலும் அவனுக்கு புத்தியில ஏறாது, ஏன்னா புத்தி இருந்தாதானே புத்தியில ஏறும். மூளை அவனுங்களுக்குலாம் எப்பயே கழட்டி வச்சுட்டு, நீ பிஜேபியில சேர போறனாக்க மூளையை தனியா கழட்டி வச்சுட்டு அதுல சாணி இறப்பி தான் உன்னை மேக்கப் பண்ணி கொண்டு போவானுங்க. உண்மையாகவே பிரதமர் மோடி சொன்னார் இல்லையா, இந்தியா உலகத்திலேயே அறுவை சிகிச்சையை முதலில் செய்தது நாங்கள் தான், மனித உடலுக்கு வந்து யானை தலையை பொறுத்துற பிள்ளையார் வந்து நாங்க அறுவை சிகிச்சையினுடைய எடுத்துக்காட்டு சொல்லிட்டு ஒரு அறிவியல் நிகழ்ச்சியில போய் பிரதமர் பேசினார் இல்லைங்களா. அப்ப அந்த அளவுக்கு தான் அவர்களுக்கு அறிவு இருக்கிறது. அது போல ஒரு அறுவை சிகிச்சை செய்தான் பிஜேபியில சேர்ற அத்தனை பேருக்கும் மண்டையில இருக்க மூளையை மட்டும் தனியா கழட்டி வச்சுட்டு சாணியை ரப்பி மேல அடி பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து அவங்களுக்கு திரியறானுங்க. பிஜேபியில சேரணும் அப்படிதான் சொல்லணும், ஏன்னா ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாத தற்குறிகள் தான் பிஜேபியில சேருவான். அந்த அளவிற்கு படு முட்டால் கேவலமான அரசியல் செய்பவர்கள் இவர்களுக்கு இந்த விலைவாசி ஏறி போச்சுடா, எனக்கு மட்டும் இல்லடா பிஜேபி எதிர்க்கிற எனக்கு மட்டும் விலைவாசி ஏறலடா, ஒழுக்க சேர்த்துதான்டா விலைவாசி ஏறி இருக்கு. சரி நீ பிஜேபி கட்சியில இருக்கிறன்றதுக்காக உனக்கு விலைவாசி என்ன குறைச்சிட்டாங்களா, சிலிண்டர்னா உனக்கு 200 ரூபா கம்மியா தரானுங்களா, இல்ல வெங்காயம்னா ஒரு 10 ரூபா கம்மியா விக்குதா உனக்கு, நீ பிஜேபி சேர்ந்தவனு ஒழுக்கம் சேர்த்துதானே விலைவாசி ஏறி இருக்கிறான், இல்ல பெட்ரோல் நான் மட்டும் தான் 100 ரூபா போடுறேன்னா, இல்ல பிஜேபி கட்சியாரவங்க எல்லாம் பெட்ரோல் 90 ரூபாய்க்கா போடுறாங்க, ஏன்னா பைத்தியாரனாரா நீங்க, உங்களுக்கு நான் ஆப்போக்கிறானுங்க, நீங்க போய் அவனுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க. அவனால்தான் சொல்றோம் இது பிஜேபி சேர்ந்தவங்களாம் மூளை கிடையாது, அதுல சாணிதான் இருக்குது, சாணியை ரப்பி வச்சு அவங்கதான் சுத்திட்டு இருக்கிறானுங்க, அந்த அளவுக்கு கேவலமானவர்கள். அப்போ இத்தகைய முரண்பாடுகள் கொண்டவர்கள், முரண்பாடுகளின் மூட்டைகளாக திகழ்பவர்கள், இத்தகைய இழி அரசியலை செய்பவர்கள், பெட்ரோல் விலை ஏறிச்சாங்க தோபார் ராமர் கோவில், டீசல் விலை ஏறி போச்சுரா ஜெய் ஸ்ரீராம் சொல்லு, சிலிண்டர் விலை ஏறி போச்சுரா ஜெய் ஸ்ரீராம் சொல்லு, காய்கறி விலை அத்தியாவசிய விலையை ஏறி போச்சுரா ஜெய் அனுமான் சொல்லு, என்னடா உங்க அரசியல், என்ன அரசியல், இந்த நாட்டுல வாழவே முடியலடா, ரயில் டிக்கெட் எல்லாம் விலையேறிடுச்சுடா, பேருந்து டிக்கெட்டுகள் எல்லாம் விலையேறிடுச்சுடா, அப்படின்னாக்க பாகிஸ்தானுக்கு போ, இதோ இந்துக்களுக்கு பேராபத்து வந்துடுச்சு, இந்து மதத்தை அழிப்பதே நீங்கள் தாங்கடா சொல்லுங்க, இந்து மதத்தை அழிப்பதே நீங்கள் தான். அப்போ மக்களுடைய போராட்டங்களையும் மக்களினுடைய கவனங்களையும் திசை திருப்பக்கூடிய வேலைகளை இந்த பிஜேபி அரசு செய்யதே தவிர இந்த மக்களுக்காகவோ விவசாயிகளுக்காகவோ எந்த ஒரு நலத்திட்டங்களையும் செய்வதற்கு இந்த அரசு தயாராக இல்லை. கார்பரேட்டுகளுக்கு விலக்கு பிடிப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய இந்த அரசு மக்களுக்கு ஒருவேளை கஞ்சி ஊற்றுவதற்கு தயாராக இல்லை. ஓட்டுகள்ல வட மாநிலங்கள் ஓட்டுலாம் போட்டுட்டு இன்னைக்கு தென் தமிழகத்துக்கு அனுப்பி விடுறீங்கல்ல, இதுல வேற இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை, ஐயோ அந்த பைத்தியாரனை பத்தி பேசவே கூடாது, அவன் எதுலையுமே குறுக்கிட கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா முட்டாள்தனத்துக்கு உதாரணமாக இவரை தானே காட்ட வேண்டியது இருக்குது, ஏன்னா இதான் பெருமுட்டாளாச்சே, அப்படிதான் உதாரணமா காட்ட வேண்டியது இருக்குது, வேற வழி இல்லை. அதனால இந்த ஆட்டுக்குட்டியை பத்தி சொல்றேன், அதாவது உத்தரப்பிரதேசம் இங்க வேலைக்கு வரவனை தயார் பண்றதுக்கு 10,000 ரூபாய் செலவு பண்ணலாம், ஒரு ஆளை தயார் பண்ணுவதற்கு உத்தரப்பிரதேச அரசு 10,000 ரூபாய் செலவு பண்ணலாம். அதனால யோகி அரசு அங்கிருந்து ஸ்டாலினுக்கு போன் பண்ணி, ஸ்டாலின் சார் நாங்க வந்து ஊபியில இருந்து இங்க மக்களை வந்து நான் உங்களுக்கு வேலைக்கு அனுப்பி விடுறேன், ஒவ்வொருத்தவனையும் நான் தயார்படுத்துவதற்கு 10,000 ரூபாய் செலவு பண்றேன், அதனால தலைக்கு ஒரு 5,000 ரூபாய் எங்களுக்கு நிதியா தாங்க அப்படின்னு அவர் போன் போட்டு கேட்பாரா, இவர் இங்க இருந்து தருவாரா, அப்படி கேட்டா உங்களுக்கு என்ன ஆகும், உங்க நிலைமை என்ன யோசிங்க அப்படின்னு ஐபிஎஸ் படிச்சவன், ஐபிஎஸ் இந்த பதவிக்கே அசிங்கம்டாது, ஐபிஎஸ் உண்மையாலுமே நீ படிச்சதால உன்னுடைய தகுதியை உன்னுடைய மனநிலையை சோதிக்கணும், இப்படி கிறுக்குத்தனமா பேசுறானே இவன், உண்மையாலுமே ஐபிஎஸ் தான் படிச்சாலும் இவனுடைய மனநிலையை சோதிக்கணும். 5,000 ரூபாய் கேட்டா என்ன பண்ணுவீங்க, தமிழ்நாடு அரசுட்ட யூபி முதல்வர் யோகி ஆதித்யநாத் 5,000 ரூபாய் கேட்டா என்ன பண்ணுவீங்கன்ற ரீதியில பேசியிருக்கிறாரு ஒரு மேடையில, அதை எல்லாரும் கேட்டிருப்பீங்க. இது கேட்கும் போது உங்களுக்கு சிரிப்பா இல்ல, அனுப்ப வேணாடா நீ வச்சுக்க, நாங்க அதை தான் சொல்றோம், ஏன் யூபி இங்க அனுப்புற, நீ அனுப்பாத நீயே வச்சுக்க,
நான் ஏன் உனக்கு 5000 தரணும், நீ அங்கேயே வச்சுக்க, 5000 மிச்சம் அவன் வந்து போற செலவு, உன் மக்களை நான் இங்க அடிமையா வேலை செய்யறேன்னு சொல்றல, அந்த இழிலையும் அந்த இழி பேரு எங்களுக்கு வராது. நீ வா மக்களை நீயே வச்சுக்க, யூபில வச்சுக்க சொல்லு, அண்ணாமலை யூபிலேயே உங்க ஆளை வச்சுக்க சொல்லு, நீ முடிஞ்ச நீ யூபில போய் செட்டில் ஆயிடு, 10 நாள் நீ தங்க மாட்டே யூபில, யூபியில போய் தங்க பாரு, யூபியுடைய நிலைமையை போய் பாரு, 10 நாள் நீ அங்க தங்க மாட்டே, இங்க தமிழ்நாட்டுல சொகுசா இருக்கிறத ஒரே காரணத்துக்காக நீ வாய்க்கிடையே பேசிக்கிட்டு இருக்க. அப்போ இவனுங்களுடைய இந்த மடைமாற்று அரசியல், திசை திருப்பும் அரசியல் தான் இங்க பண்ணிக்கிட்டு இருக்கானே தவிர, துணி கூட விவசாயிகளுக்கோ இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கான அரசியலாக இவர்கள் ஒருபோதும் செய்தது கிடையாது. இவர்கள் கார்பரேட்டுகளுக்கானவர்கள், கார்பரேட்டுகளின் காலை கழுவி குடிப்பதில் இவர்கள் தான் முதலிடம். முன்ன வந்து வெள்ளக்காரனுடைய பூட்ஸ் காலை நக்கிக்கிட்டு இருந்தானுங்க, இன்னைக்கு கார்பரேட்டுகளுடைய பூட்ஸ் கால்களை நக்கி கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர இதுல பெரு வித்தியாசம் ஒன்றும் அல்ல. உலக பணக்காரர்களுக்கு, உலக பணக்காரர்கள் பட்டியல 10 இடங்களுக்குள் இருப்பவர்களுக்கு இவர்கள் வட்டி கடன்களை தள்ளுபடி செய்வார்கள், அவர்களுக்கு மானியங்களை வழங்குவார்கள். ஆனால் இந்த மண்ணுக்கான மக்களுக்கு, இந்த மண்ணினுடைய விவசாயிகளுக்கு 1 ரூபாய் தள்ளுபடி பண்ணணும்னா பண்ண மாட்டானுங்க. 1000 வார்த்தைகள் பேசும் இந்த ஓசி பதவி மாமி, 1000 அர்த்தங்கள் பேசும், 1000 பழமொழிகள் பேசும், ஆனா 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய கல்வி கடன்களை தள்ளுபடி செய்வதற்கு 1000 சட்டம் பேசுவானுங்க, ஆனா 1 ரூபாய் தள்ளுபடி பண்ண மாட்டானுங்க. அத்தகைய ஈழநிலையை தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் நாம. எனவே மக்களே, நீங்க தெளிவா முடிவிடுங்க, இவனுங்க யாரு, இவனுக்கு எத்தகைய பிரிவினையை பேசுறானுங்க, இவனுங்க வளர்ச்சியை சொல்லி ஓட்டு கேட்கிறானுங்களா, இந்த வளர்ச்சியை நாங்க ஏற்படுத்தோம்னு சொல்லி ஓட்டு கேட்கிறானுங்களா, அதை பாருங்க. நீங்க நாங்க சொல்றதெல்லாம் கேட்க வேணாம், நீங்க யோசிங்க. உங்களுக்குன்னு அறிவு இருக்குல்ல, உங்களுக்குன்னு பகுத்தறிவு இருக்குல்ல, நீங்க யோசிங்க. அவன் என்ன அரசியல் பேசுறான், 10 நாள் உட்காந்து அவன் என்ன அரசியல் பேசுறான், அவன் என்ன பேசுறான், அவன் என்ன முன்னெடுக்கிறான், இந்த இத்தனை நாட்கள் இந்த மக்களுக்கு இவன் நல்லது செஞ்சிருக்கானா, இல்ல கார்பரேட்டுகளுக்கு நல்லது செஞ்சிருக்கானு யோசிச்சு பாருங்க. அப்ப தெரியும் இவர்களுடைய லட்சணம். நாங்க சொல்றதெல்லாம் நீங்க கேட்க வேணாம். அப்போ விவசாயிகள் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த போராட்டம் மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும். அவர்களுடைய கோரிக்கை நியாயமானது. விவசாய விளைபொருட்களுக்கு ஒரு அடிப்படை விலையாவது நிச்சயம் தீர்மானிக்கணும். ஏன்னா இப்போ ஒரு கத்திரிக்காய் வந்து 10 ரூபாய் விலை குறையக்கூடாது. இப்போ ஒரு சமயத்துல கத்திரிக்காய் வந்து 35 ரூபாய் விற்குது, ஒரு சமயத்துல கத்திரிக்காய் கிலோ 5 ரூபான்ற அளவுக்கு ஒரு ரொம்ப மட்டமான விலைக்கு விற்குது. அப்ப விவசாயிகள் என்ன பண்றாங்கன்னா, 35 ரூபா போகுது, மட்டமான விலை 5 ரூபாயும் போகுது. அப்ப நீங்க ஒரு ஒரு அடிமட்ட ஒரு விலையை நிர்ணயிங்க, ஒரு 10 ரூபான்னு விலையை நிர்ணயிங்க. 10 ரூபாய்க்கு கீழே கத்திரிக்காவே விற்க கூடாது, இதுதான் அடிப்படை ஆதார விலை அப்படின்னு சொல்றது. 10 ரூபாய்க்கு கீழே கத்திரிக்காய் விற்க கூடாது, அதுக்கு மேல எவ்வளவு நாள் வித்துக்கலாம் என்றதை கோரிக்கையாக கூட இன்றைக்கு விவசாயிகள் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. இவனுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை, இந்த கோரிக்கை வெற்றி பெற வேண்டும். இந்தியா முழுவதும் உள்ள விவசாயிகள் இவர்களுக்கு ஆதரவு தர வேண்டும். இவர்களுடைய போராட்டத்தை ஒடுக்குவதற்கான அத்தனை வேலைகளையும் இந்த ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது. அத்தகைய போராட்டங்கள் நிச்சயமாக ஒரு வன்முறை போராட்டமாகவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக நாங்கள் சந்தேகப்படுறோம். ஏன்னா ஏற்கனவே விவசாயிகள் பேரணியில இவர்கள் காரை விட்டு ஏத்தி 3 விவசாயிகளை கொன்றவர்கள் தான். எதிர்காலத்திலையும் இப்ப நடக்கக்கூடிய போராட்டத்திலையும் இது போன்ற காரியங்களை இவர்கள் செய்வதற்கு துணிவார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. எனவே விவசாயிகள் பாதுகாப்பாக ஒற்றுமையோடு எந்த விதமான தீய சக்திகளையும் உள்ளே நுழைய விடாமல் தங்களுடைய போராட்டங்களை முன்னெடுக்கணும். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகள் அதற்கு ஆதரவாக இருக்கணும். இணையதளங்கள், சமூக வலைதளங்கள் அவர்களுக்கு ஆதரவாக அவர்களுடைய போராட்டங்களை நீங்க தான் பகிரணும். ஏன்னா டெல்லியில வந்து இணைய சேவையை பாதி இடங்களில் துண்டிக்கப்பட்டு விட்டதாகவும் துண்டிக்க போவதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. அங்க என்ன நடந்தாலும் இந்திய டெல்லியை விட்டு வேற ஊடகம் எங்கேயும் போகக்கூடாது என்பதுல, இந்த செய்திகள் வெளியில கசியக்கூடாது என்பதுல மத்திய அரசு ஒன்றிய அரசு தயாராக இருக்கிறது. அதுல வந்து கண்ணும் கருத்துமாக இருக்கிறது. அவர்களை ஒடுக்குவதற்காக இராணுவ வீரர்கள் இருந்து சாலைகள் ஏற்படுத்தக்கூடிய தடுப்புகளில் இருந்து அத்தனையும் தயாராக இருக்கிறது. எனவே விவசாயிகளுக்கு ஏதேனும் அங்கு நேர்ந்தால், ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தால் அதை வெளியிடுவதற்கு கூட ஊடகங்கள் நிச்சயமாக முன்வராது. சமூக வலைதளங்களும் சமூக ஊடகங்கள் மட்டும்தான் அதை வெளிக்கொணர வேண்டும். ஏன்னா ஊடகங்களுக்கு போட வேண்டிய எலும்பு துண்டுகள் எல்லாம் போடப்பட்டு விட்டது. எனவே தோழர்களே, நாம் விவசாயிகள் போராட்டத்தை வெற்றியடை செய்யணும். ஒரு விவசாயி இந்த மண்ணிலே அவன் தன்னுடைய வாழ முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு விட்டால் இந்த தேசம் அழியும் நிலைக்கு தயாராகிவிட்டது என்பது பொருள். நன்றி.